இந்த சென்ற ஆண்டில் வந்து சென்னை பெருநகர காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு அனைத்து வகையிலும் நான் மிக சிறப்பாக செயல்பட்டு உங்களிடம் ஒரு சில புள்ளி விவரங்களை செயல்பாடுகளை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். நம்ம 2018 மே மாதத்திலிருந்து சிசிடிவி போட ஆரம்பித்தோம். அதனுடைய பயனை வந்து 2019 முழுமையாக நம்ம பார்க்க முடிஞ்சது. நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், செயின் ஸ்நாச்சிங் பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம், இப்போ வெளியே பயம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு மிக ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக இருந்த செயின் ஸ்நாச்சிங், அது வந்து 2017 எடுத்திங்கன்னா வந்து 615 வழக்குகள் பதிவாயிருந்தன. 2019 307 வழக்குகள் தான். ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு 50% இது குறைந்திருக்கிறது. நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன், 50% குறைந்திருக்குங்கிறது. நீங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம்னாலே இது ஒரு 50% குறைஞ்சிருக்கு. ஆதாய கொலை மர்டர் ஃபார் கெயின் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50% ரிடக்ஷன் இருக்குது. அதே மாதிரி பல குற்ற வழக்குகள், மற்ற ஹெட்ஸ் பர்க்லரி எடுத்துக்கலாம், மற்ற இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் முன்பு இருந்ததை விட குறைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம் சிசிடிவி என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி வெளி மாநில குற்றவாளிகள் கொள்ளைக்கும், இங்கே நம்ம ஊரில் குற்றம் செய்கிறவங்க மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், ஹரித்வார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணவங்கள இந்த அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சி கைது செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்து அங்கே முழுமையான பொருட்களை மீட்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். போக்குவரத்து இதில் வந்து மிக சிறப்பான ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போன வருஷம் 2018 எடுத்துட்டிங்கன்னா 7794 வழக்குகள் பதிவாயிருந்தது. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் தனியாக அந்த ப்ரெஸ் நோட் கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் 6871, 935 சாலை விபத்துகள் குறைவாகவே நிகழ்ந்திருக்கின்றன. உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்திருக்கிறது. சாலை விபத்துகள் இறந்தவர்கள் எடுத்துட்டிங்கன்னா 2018 1297, 2019 1252, 45 இறப்புகள் குறைவாக இருக்கின்றன. சாலை விபத்துகள் காயமடைந்தவர்கள் 7620 2018, 6688, 932 குறைவாக இருக்கிறது காயமடைந்தவங்களை பொறுத்த வரைக்கும். பெண்கள் பாதுகாப்பு, இந்தியாவிலேயே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக பாதுகாப்பான பெருநகரமாக சென்னை விளங்குகிறது. அதை வந்து தனியாகவே ஒரு கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் ஒரு யூனிட் ஆரம்பித்து அனைத்து மகளிர் காவல் நிலையங்களும் அது கீழே இயங்கிட்டுருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இந்த 2019 ஒரு வரதட்சணை மரணம் கூட ஏற்படவில்லை. வரதட்சணை கொடுமையால் நிகழும் மரணம் ஒன்று கூட சென்னை பெருநகரத்தில் ஏற்படவில்லை. அதே மாதிரி அம்மா பெட்ரோல், அம்மா ரோந்து வாகனங்கள், 45 வாகனங்கள் வழங்கப்பட்டு அந்த ஒவ்வொரு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருந்தும் போய் ரொம்ப ஒரு சிறப்பாக விழிப்புணர்வு ஆதரவு கொடுப்பது, வேறு என்ன ஒரு பிரச்சனையானாலும் அணுகி தீர்க்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அம்மா பெட்ரோல் வெஹிக்கிள் செஞ்சிட்ருக்காங்க. தோழி திட்டம், இந்த மாதிரி பெண்கள் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பெண்கள் அவங்ககிட்ட அவங்களுக்கு அந்த ட்ரையல் நடக்கும்போதும் அதுக்கப்புறமும் ஒரு ஆதரவாக இருக்கிறதுக்கு தோழி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 100க்கும் அதிகமான விக்டிம்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டு வருகிறது. காவலன் செயலியை பற்றிய விழிப்புணர்வு, 1.5 வருஷம் அது 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அது இந்த செயலி வெளியிடப்பட்டிருந்தாலும் ஒரு கடந்த 1 மாதமாக அதை பற்றிய விழிப்புணர்வை சென்னை பெருநகர் காவல்துறையில் பணிபுரியும் அனைவரும் மிக கடுமையாக அந்த விழிப்புணர்வை ஒரு மிஷன் மோடில் எடுத்து 4 லட்சத்தில் இருந்த டவுன்லோட்ஸ் வந்து இப்போ ஏறக்குறைய 10 லட்சம் ஆயிடுச்சு. இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அது சம்மந்தமாக நிர்பயா திட்டத்தின் கீழ் 113 கோடி செலவில் 6500 சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட இருக்கின்றன. 2000 முக்கியமான இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிற மாதிரியான இடங்களை கண்டுபிடிச்சி 2000 இடங்களில் அதை நம்ம நிறுவ போகிறோம். அதற்கான
பணிகள் நடந்து ஃபண்ட்ஸ் வந்துருச்சு, பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. போக்சோ வழக்குகளில் 25 வழக்கில் நம்ம தண்டனை வாங்கியிருக்கோம், வாங்கி கொடுத்துருக்கோம் குற்றவாளிகளுக்கு போன வருஷம். அதில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் மீதி பேருக்கு 10 வருட சிறை தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கோம். தேசிய புள்ளி விவரம், தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரத்தின்படி சென்னை பெருநகர காவல்துறைக்கு, சென்னை பெருநகரம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக பாதுகாப்பாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வந்துள்ளது. இதர குற்றங்களும், கற்பழிப்பு, வரதட்சணை கொடுமை, மற்ற இதர பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குறைந்திருக்கின்றன. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.